हेलो व्यूअर्स, वेलकम टू विवेकम एजुकेशनल गाइडेंस। इनकी वीडियो डा क्रिमिनल जस्टिस सिस्टम कोर्स पतिने डिटेल्स अलाम पाकला। बट वीडियो कुला पोरे द कमुन अडी निंगे इप्पो दा फर्स्ट टाइम नमक चैनल पाकरेंगे अपडी ना मारा कामन नमक चैनल के सब्सक्राइब पनी डंगे एंड कोड वे एंड बेल आइकॉन उन क्लिक पनी डंगे अप दा फर्दर नांगा पोरे वीडियोस उंगले के उड़न उड़न नोटिफिकेशन ला कामिकु। तमिलनाडुல இருக்க எந்த காலேजेसல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கனா அட்மிஷன் process-ல நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுங்க. இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரைமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். இந்த கோர்ஸ்ல நீங்க எதை பத்தி படிப்பீங்க அப்படினா கிரைம்ஸ் எல்லாம் வந்து எப்படி நடக்குது, அத வந்து எப்படி பிரிவென்ட் பண்ணலாம், அது மாதிரியான இன்னும் நிறைய மேஜர் ஏஜென்சிஸ் போலீஸ் कोर्ट्स करेक्शन्स प्रोसिक्यूशन्स अदा क्रिमिनल जस्टिस प्रोसेस नहीं अनालाइज पन्नी पढ़िपी। फर्स्ट वो इत को एलिजिबिलिटी क्राइटेरिया अब पाता ट्वेल्थ ओवरऑल 50-60% मार्क्स स्कोर पड़ी अब कोर्स पढ़ एलिजिबल। नेक्स्ट वो इतान अडमिशन प्रोसेस अब पाता और सेट ऑफ एंट्रेंस एक्साम अंद एक्सामस क्रैक पड़ी बेस्ट मार्क्सोड़ अब कोर्स அட்மிஷன் ப்ராசஸ்ல நீங்க செலக்ட் ஆவீங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் பண்ற சிலபஸ் என்ன அப்படினு நாம பார்க்கலாம். கிரைமினல் ஜஸ்டிஸ் டுடே, காசஸ் ஆஃப் கிரைம், தி கிரைம் பிக்சர், ஆஃபண்டர்ஸ் அண்ட் விக்டிம்ஸ், இன்சைட் கிரைம் லா, லா என்ஃபோர்ஸ்மென்ட் டுடே, ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இன் மாடர்ன் பாலிசிங், போலீஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன், தி ரூல்ஸ் ஆஃப் லா என்ஃபோர்ஸ்மென்ட், கோர்ட் அண்ட் குவெஸ்ட் ஃபார் ஜஸ்டிஸ், தி கிரைமினல் ட்ரையல், பனிஷ்மென்ட் அண்ட் சென்டென்சிங், probation, parole and intermediate sanctions. இதெல்லாம் தான் காமனா உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கவர் பண்ற சிலபஸ். இத பத்தி எல்லாம் தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க and awareness-உம் create பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் நான் முடிச்சேன் அப்படினா எனக்கு பெஸ்ட் ஜாப் opportunities வந்து இருக்கா, இந்த கோர்ஸ்க்கு ஹை டிமாண்ட் இருக்குமா அப்படிን கேட்டா நல்ல டிமாண்ட் இருக்கு அப்படினே சொல்லலாம். ஏன் அப்படிን பார்த்தோம்னா இது ஒரு ரிஸ்கி ஜாப் அப்படினு சொல்வாங்க. சோ நிறைய பேர் வந்து இத சாய்ஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. பட் இது எடுத்தோம் அப்படினா நல்ல டிமாண்ட் இருக்கும், நல்ல சாலரியும் வந்து கிடைக்கும். இது மாதிரியான ஜாப் opportunities வந்து நமக்கு இருக்கும் அப்படி நாம இப்ப பார்த்தோம்னா information security officer, prison warden, homicide detective, forensic psychologist, forensic accountant, FBI agent, police detective, computer forensic specialist, criminal investigator, fraud investigator, criminalist, border patrol agent, forensic scientist, forensic entomologist, forensic chemist, forensic DNA analyst, private investigator, state trooper, mediator, police officer, court reporter, paralegal, crime analyst, crime scene investigator, deputy sheriff, parole officer, probation officer, correctional counselor, correctional officer, substance abuse counselor, correctional services specialist, evidence technician, security officer, victim advocate. இது மாதிரி நிறைய நியூமரஸான வர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த கோர்ஸ் வந்து நீங்க எடுத்தீங்க அப்படினா பெஸ்ட் கரியர் இருக்கும், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது இல்ல அப்படினாலும் இன்னனும் அப்படினு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறனால இந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிக்கலாம். டிமாண்ட் வந்து ஹையா இருக்கு. இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு காமனான கோர்ஸ் இல்ல அப்படிங்கறனால உங்களோட ஸ்கில்ஸும் வந்து ரொம்ப முக்கியமா அவங்க பார்ப்பாங்க. உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து பெஸ்டா இருக்கணும் அண்ட் நீங்க எப்பவுமே அட்டென்டிவா இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க அசஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க பெஸ்டா இருந்தீங்க அப்படினாதான் உங்களை வர்க்கிங் பிளேஸ்ல எல்லாம் செலக்ட் பண்ணிப்பாங்க. காமனா அவங்க எதிர்பார்க்குற ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த சீனை வந்து அனலைஸ் பண்ணணும். கிரைமை வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து எந்தெந்த செக்ஷன்ஸில் வரும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எவாலுவேட் பண்ணணும், இன்ஃபர்மேஷனை வந்து சிந்தசைஸ் பண்ணணும், இது மாதிரி நிறையா விஷயங்களை வந்து உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது நல்லா எஃபெக்டிவாக சொல்லணும், கரெக்டாக இன்டர்ப்ரெட் பண்ணணும், அது மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எம்பிரிக்கல் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டீம் ஒர்க். நீங்கள் இப்போ ஒரு குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா மித்தவங்களோட பாயிண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் அதுக்கும் வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உங்களோட தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா ஒரு கேஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது, இல்லை கிரைம் அது என்னன்னு பெஸ்ட்டான கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு கிரைம் எடுக்கிறீங்க அப்படின்னா
டீம் மெம்பர்ஸ் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் திங்க் பண்ணி உங்களோட ஒர்க்கை வந்து எஃபெக்டிவாக கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து அவங்க பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கா, கரெக்டான சாய்ஸஸ் மேக் பண்ணுறீங்களா, கரெக்டான டிசிஷன் மேக்கிங் இதெல்லாமே வந்து அவங்க கரெக்டாக எவால்வேட் பண்ணுறீங்களான்னு கரெக்டாக கீனாக வந்து உங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது மாதிரியான ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அதுலேயும் வந்து சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை சார்ந்த நாலேஜ் அபிலிட்டி எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் நேஷ்னல் வைஸ், குளோபல் வைஸ், கம்யூனிட்டிஸ் அதை பற்றி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நல்லாவே புரிஞ்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, இது மாதிரியான காமன் க்ரைட்டீரியா ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து தான் உங்களை வந்து ஒரு ஒர்க்குக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி பேசிக்கான ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கரியரில் நல்லா ஷைன் பண்ணலான்னே நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலும் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், லீகல் சிஸ்டம் அண்ட் கரெக்ஷன்ஸ், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ஸில் அண்ட் இன்வெஸ்டிகேஷன், சைக்காலஜி, ஃபினான்ஸ் இது மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு குரூப்ஸ் இங்கே எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். அதனால் இந்த கோர்ஸ்க்கு ஹை டிமாண்டும் இருக்குது, நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், நல்லாவே உங்களுக்கு கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கு வீடியோவில் நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதில் என்னென்ன சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க, உங்களுக்கு இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் இது மாதிரி எல்லாம் பார்த்தோம். இன்னும் வந்து இந்த கோர்ஸ் எனக்கு எந்த காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அங்கே இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸில் கைட் பண்ணுவாங்க. இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுங்க, இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.